தமிழக அரசு அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு ஏறத்தாழ 700 ஆயுள் சிறை கைதிகளை விடுதலை செய்வதாக தீர்மானித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஒரு பாகுபாட்டோடு ஒரு அரசாணையை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த பாகுபாட்டுடன் போடப்பட்ட 700 ஆயுள் சிறை கைதிகளை விடுதலை செய்கிற இந்த அரசாணையை ரத்து செய்திட வேண்டும். 10 ஆண்டுகள் சிறையில் கழித்த அனைத்து ஆயுள் சிறைவாசிகளையும் உடனடியாக மத பாரபட்சமின்றி இன மொழி பாரபட்சமின்றி உடனடியாக விடுதலை செய்திட வேண்டும் என்ற கோரிக்கையோடு எஸ்டிபிஐ கட்சி தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிற போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இன்றைய தினம் மதுரை மாவட்டத்தில் ஒற்றை கோரிக்கை பெருந்திறன் ஆர்ப்பாட்டத்தை இன்றைய தினம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசிற்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வைக்கிற கோரிக்கை, பாகுபாட்டுடன் இந்த அரசாணை போடப்பட்டிருக்கிறது. இந்த அரசாணையில் சொல்லப்பட்டிருக்கிற சரத்துகளானது தொடர்ந்து ஏறத்தாழ 28 ஆண்டுகள் சிறையில் கழித்து கொண்டிருக்கிற 38 முஸ்லீம் ஆயுள் சிறை கைதிகள் மற்றும் 7 தமிழர்கள், பேரறிவாளன், முருகன், சாந்தன் உள்ளிட்ட 7 தமிழர்கள் மற்றும் வீரப்பனுடைய சகோதரர் மாதையன் உள்ளிட்டோரினுடைய விடுதலைக்கு மிகப்பெரிய தடையை இந்த அரசாணை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே ஒரு அரசாணை என்பது பொது மன்னிப்பின் அடிப்படையிலான, கருணை அடிப்படையிலான ஆயுள் சிறைவாசிகளுடைய மன்னிப்பு என்பது கருணையில் எதற்கு பாரபட்சம்? எல்லோரையும் சமமாக பாவிக்க வேண்டிய சமூக நீதி அரசு எவ்வாறு இதில் மத பாரபட்சத்தை கொண்டு வருகிறது? எவ்வாறு சில வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் விடுதலை செய்ய இயலாது என்று எவ்வாறு சொல்ல இயலும்? தொடர்ந்து எஸ்டிபி கட்சி வைத்துக் கொண்டிருக்கிற கோரிக்கை, நீங்கள் குற்றவாளிகளை பார்க்க வேண்டும், நீங்கள் குற்றத்தை பார்க்கக்கூடாது. குற்றவாளிகளுடைய குடும்பங்கள் 28 ஆண்டுகளாக எந்த அளவிற்கு அவர்கள் நலிந்து போயிருக்கிறார்கள், இந்த சமூகத்திலே ஒதுக்கப்பட்ட குற்ற பரம்பரையாக மாறிப்போயிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டுமே ஒழிய, ஒரு சமூக நீதியின் பெயரால் நடத்தப்படுகிற அரசு, மரியாதைக்குரிய தமிழகத்துடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய அரசு எந்த விதமான பாரபட்சத்தையும் இந்த ஆயுள் சிறைவாசிகளுடைய விடுதலையில் பார்க்கக்கூடாது. ஆதிநாதன், மரியாதைக்குரிய நீதியரசர் ஆதிநாதன் அவருடைய தலைமையில் ஒரு கமிட்டியினை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. எங்களை பொறுத்தவரை இந்த கமிட்டியில் மனித உரிமை ஆர்வலர்களை கொண்டவர்களை இதற்குள் இணைக்க வேண்டும். இன்னும் சிறப்பான முறையில் மனித உரிமை தீர்ப்புகளை வழங்கிய நீதியரசர்களை இந்த குழுவிற்கு தலைவர்களாக நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு விரைந்து இந்த கமிட்டியினுடைய அறிக்கையை பெற்று 38 முஸ்லீம் சிறைவாசிகளையும் அதுபோல 7 தமிழர்களையும் உடனடியாக தமிழக அரசு விடுவித்திட வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தமிழக அரசுக்கு முன்வைக்கிறோம்.